அண்ணாதுரை வெர்சஸ் தம்பிதுரை இந்த கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இந்த ஒரு வீடியோ வாங்க பார்க்கலாம். ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாதுரைக்கு அவரோட இன்ட்ரோ ஃபைன்ஷிப்ஸில் ஒருத்தர் தூக்கி அடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் இதை விட தம்பிதுரைக்கு ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகம் தான். ஏன்னா அவரை காட்டுற ஒவ்வொரு சீன்லேயுமே அவரோட ஸ்ட்ரென்த் அல்டிமேட்டாக காமிச்சிருப்பாங்க. அவர் அடிக்கிற ஆளுங்கள அவ்வளோ தூரம் பறந்து போய் விடுவாங்க. அவர் அடிக்கிற அடியில் அடுத்து அவர் கூட சண்டை போடுறதுக்கே பயப்படுவாங்கன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அசால்ட்டாக ஆளுங்களை தூக்கி அடிச்சிருவாப்ல. ஸோ ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் தம்பிதுரைக்கு தான் ரொம்பவே அதிகம். ஸ்கில் அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாதுரைக்கு நல்லா ஃபைட் பண்ண தெரியும், வேறு எதுவும் வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க. தம்பிதுரைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைட் பண்ண தெரியும், அது மட்டும் இல்லாமல் அவர் பிடிஏ வாத்தியார். ஸோ அவருக்கு ஸ்போர்ட்ஸ் பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்கில் அப்படின்னு பார்த்தோம்னாலும் தம்பிதுரைக்கு தான் அதிகம். ஐக்கிய அப்படின்னு பார்க்கும்போது தம்பிதுரைக்கு பெருசாக சொல்கிற மாதிரி வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. ஆனால் அண்ணாதுரைக்கு நல்லாவே காட்டியிருப்பாங்க. அவரோட ஃப்ரெண்டு வாங்கின கடனை அடைக்க அவரோட தம்பி மாதிரியே கெட்ட போட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் அவரோட தம்பியை காப்பாதுக்கு அவரோட உயிரவே கொடுத்துருப்பாரு. ஐக்கியூ பெருசாக திங்க் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. பட் தம்பிதுரை விட அண்ணாதுரைக்கு ஐக்கியம் அதிகம் தான். பியூரிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாதுரைக்கு பாட்டில் எடுத்து அவரோட தலையில் அவரே அடிச்சுக்கிற சீனில் காட்டியிருப்பாங்க. பட் தம்பிதுரைக்கு ரொம்பவே டியூரபிலிட்டி அதிகம் தான். போலீஸ் ஸ்டேஷனில் வேற லெவல் அடி வாங்கியிருப்பாரு. ஸோ டியூரபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் தம்பிதுரைக்கு தான் அதிகம். ஃபைட்டிங் சீன் அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாதுரைக்கு அதிகமாக ஃபைட் பண்ணுற மாதிரி சீன்ஸ் இருக்காது, ஒரே ஒரு ஃபைட் சீன் தான் இருக்கும். பட் தம்பிதுரைக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபைட் சீன்ஸ் இருக்கும். அது மட்டும் கண்ண மூடி கண்ணை திறக்கிறக்குள்ள வேற லெவலில் ஸ்பீடாக சண்டை போட்டுருப்பாரு. ஃபைனலாக வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாதுரைக்கு அவரோட எஸ்தர் அண்ட் ஃபேமிலி, தம்பிதுரைக்கு அவரோட லவ்வர் அண்ட் ஃபேமிலி. ஸோ இவங்க ரெண்டு பேரில் ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர் தம்பிதுரை தான். இவங்க ரெண்டு பேரில் உங்களோட ஃபேவரட் யார் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. எந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுக்கோங்க.